ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீவர்ஸ் வந்து இப்போ வந்து டிப் நம்பர் ஒன் வந்து சன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து சன் இருந்துச்சுன்னா இங்க வரும் லைட். ஒரு முக்கியமான ஒரு ரீல்ஸுக்கு டிராயிங்க்கு 3D டிராயிங்க்கு ஒரு ஷேடோஸ் தான் வந்து முக்கியமான ஒரு இதுவே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சும்மா ஒரு பால்ஸ் வரைஞ்சி போட்டிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு பால் வந்து எப்படி இருக்குன்னா கீழே இருக்குது, அது வந்து பறக்கலை, கீழே இருக்குது. அதனால நான் வந்து கொஞ்சம் டார்க்காக நல்லா போட்டிருக்கேன். அது என்ன தெரியும். இதே வந்து இங்கே வந்து இந்த பாலுக்கு வந்து நான் வந்து அது கொஞ்சம் லைட்டாக பறந்துட்டு இருக்கேன், அதனால லைட்டாக நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இது வந்து அதை விட பெருசாக பறந்துகிட்டு இருக்கு, அதனால நம்ம வந்து ரொம்பவே லைட்டாக கொஞ்சம் பெருசாக போடணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து டூ டிப் வந்து பென்சிலாக ஒரு விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. பென்சிலில் வந்து என்ன இருக்குன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா இப்போ நான் வந்து ஷார்ப் பென்சில்னு போட்டிருக்கேன் பாருங்க, வந்து அழகாக வந்திருக்கு. நீங்கள் வந்து எப்பயும் ஷார்ப்பாக வச்சுக்கணும் பென்சிலை, அதான் பென்சிலுக்கு வந்து டிப் டூ. இப்போ வந்து ஷார்ப் பென்சில் வந்து அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து லெட் பென்சில் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு, ஆனால் வந்து ரொம்ப லைட்டாக வந்திருக்கு, அது ஒரு பிரச்சனை. இதே நம்ம வந்து டிக் பென்சில் பார்த்தீங்கன்னா வந்து டிக் பென்சில்னா வேற எதுவும் இல்லை. இப்போ வந்து ஒழுங்காக ஷார்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி பென்சில் தான். அந்த மாதிரி பென்சில் அசிங்கமாக இருந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பென்சிலை யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து டிப் நம்பர் டூவில் இது சொல்கிறோம். வந்து டிப் நம்பர் த்ரீ வந்து கலர். நம்ம கலர் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் வரும், பண்ணும்போது இங்கே இந்த மாதிரி வரும். அதுக்கானது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும், இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்கொயர் அந்த மாதிரி போட்டு வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அப்போ தான் நம்ம கரெக்டாக டிராயிங் பண்ணால் கரெக்டாக வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.